வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கு மருந்து செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசுத் தொகுப்பில் குறைபாடு என எதிர்க்கட்சிகள் புகார். உணவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு தடை. கொரோனா கட்டுப்பாட்டு நடைமுறைகள் அமலில் இருப்பதால் நடவடிக்கை. கே பி அன்பழகன் வீட்டில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 2,88,00,000 ரூபாய் ரொக்கம், 6.5 கிலோ தங்கம் சிக்கியதாக தகவல். லஞ்ச ஒழிப்பு துறையினர் எதையும் கைப்பற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் மறுப்பு. பணமோ இந்த சோதனையில் கைப்பற்றப்படவில்லை என்று தெளிவாக எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த பொங்கலில் தமிழ்நாடு முதலாம். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடக்கும் ஜல்லிக்கட்டு. எழுநூறு காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. தஞ்சையில் +2 மாணவி தற்கொலைக்கு மதமாற்ற விவகாரம் காரணம் அல்ல. காவல்துறை விசாரணைக்கு பின்னர் மாவட்ட எஸ்பி ரவளிப்ரியா பேட்டி. பருத்தி நூல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசைத்தறி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் இன்று உண்ணாவிரதம். நூல் மற்றும் மின்சாரத்திற்கு மானியம் வழங்க மாநில அரசை வலியுறுத்தி பாஜக சார்பிலும் உண்ணாவிரதம். தமிழ்நாட்டில் மேலும் 28,561 பேருக்கு கொரோனா. சென்னையில் 7,520 குறைந்தது பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் கவலை தரும் விதத்தில் உள்ளது. தொற்று அதிகரிக்கும் முதல் 5 மாநிலங்களில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல். நாட்டில் வன்முறை மற்றும் பதற்றமான சூழல் அதிகரிப்பு. பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் குறித்து இழிவாக கருத்து பதிவிட்ட விவகாரம். நடிகர் சித்தார்த்திற்கு சென்னை காவல்துறை சம்மன். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 2வது ஒருநாள் போட்டி. முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்ததால் வெற்றி பெறும் கட்டாயத்தில் இந்தியா. அக்டோபர் 16 தொடங்கும் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய அணி. தமிழகத்தில் இன்று முதல்